எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் கூட உங்கள் எல்லோரும் அன்புடாக நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைட் டிஷ், சாம்பார் சாதம் இல்லை ரசம் எதுக்கு வேணால் இருக்கலாம். வெண்டைக்காய் பதக்கல் சொல்லுவோம், தேங்காய் பருப்பு எதுவுமே போடாத ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அந்த குழவழப்பு இருக்கும் இல்லையா வெண்டைக்காய் நம்ம பண்ணும்போது, அது இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் பசுமையாக இருக்கிறதுக்காகவும், ஃபைனல் வரைக்கும் பசுமையாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் எடுத்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் ஒரு சிட்டிகை எடுத்துக்க போகிறோம். உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். தயிர் அதுக்கு தேவையான அளவுக்கு, தண்ணி இவ்வளோ தேவை கிடையாது, சும்மா வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல 300 டிகிரிஸில் வச்சுக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதில் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டாச்சு. எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு போகணும். நம்ம ஆயிட்டோம். 1/4 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இது கடுகு போட்டிருக்கேன். கடுகு வடிக்கிட்டோம். அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு போட போகிறோம். இது கடலைப்பருப்பு போடுறதில்ல, உளுத்தம் பருப்பு மட்டும்தான். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை பெருங்காய போட்டுக்கிறோம். கடுகு வடிச்சிருக்கு, இன்னும் டைம் இன்னும் நேரமாக எடுத்து உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேலன்ஸும் போட்டுக்கலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எப்பவுமே நான் ஒரு சிலரை பார்க்குறேன், அவங்க வந்து எனக்கு வரையும் அவங்க தப்பாக செய்கிற மாதிரி தெரியுது. இதில் புது பீனர்ஸ்க்காக நான் இப்போ சொல்கிறேன். டீல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியை போட்டு அலம்புறாங்க. அதில் வந்து எல்லா சத்தும் போயிடும், சாப்பிட்றதோட பிரயோஜனமே கிடையாது. நல்லா அலம்பிடணும். ஒரு தடவை ரெண்டு தடவை எவ்வளோ திருப்தியாக இருக்கோ நீங்கள் அலம்பிடுங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறமாதான் வெஜிடபிள் கட் பண்ணணும். அது காயாக இருக்குது, காய்கறியாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த தயிர் இந்த அப்படியே விட்டுடுறேன். தயிரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 கப் அல்ல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய இது தேவையில்லை, தண்ணி ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ வந்து மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஒன்று கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இந்த தயிர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க பிகினர்ஸ் தயிர் விடாத ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வெண்டைக்காயை. அதுக்கும் தயிர் கொஞ்சம் கூட விட்டு செய்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பசுமையாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வெண்டைக்காய் குக்காகிறதும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த கொழகொழப்பு தன்மையில் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியுது, ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாமே விட்டுருக்கோம். இந்த ஒரு மாதிரி இந்த கொழகொழவுன்னு நூல் நூலாக வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்காது. சில பேருக்கு பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் தயிர் பிடிக்கலைன்னாக்க நம்ம ஒன்றும் நிறைய விட போகிறதில்ல, கொஞ்சம் மோர பேர் கொஞ்சம் போற விட்டுனாலும் போதும். சில பேருக்கு தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் அவசியம் தேவை தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ டிகிரி கொஞ்சம் கூட வச்சுருக்கேன், 300 வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஓரளவுக்கு உட்கானதும் நம்ம மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்னு மறுபடியும் பார்ப்போம். இந்த பாருங்க, ஒரு முதல்ல 300 வச்சுருந்தேனே, அப்புறம் ஒரு டிகிரி வந்து எல்லாம் போட்டு கலந்துட்டு 600 வச்சேன். தயாராகிடுச்சு. நடுநடுன்னு கலரி விடணும். இந்த கப்பால் ஒரு ஃபுல் கப்பு தண்ணி அப்புறம் விட்டுருக்கேன். அது முதல்லே நிறைய விட்டுறக்கூடாது, அப்புறம் ஒரே கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ தேவையானதுக்கு எடுத்துக்கணும். ஒரு கப்பு தண்ணி பக்கத்தில் வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த பசுமை மாறாத இருக்கு பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா தண்ணியும் வத்திடுச்சு. மூடி போட்டு மூடிங்க. இந்த கிளாஸ் லிட் இல்லைன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்னாலும் மூடி வச்சுக்கலாம். பாருங்க, முதல்ல இது ஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது ஃபுல்லாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வதங்கி இந்த மாதிரி இதில் முக்கால் பாத்திரம் தான் இருக்குது. 1/2 கிலோ வெண்டைக்காய் தாராளமாக 4 சாப்பிடலாம். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் பருப்பு எதுவுமே போடுறதில்ல, வதக்கல் சொல்லுவோம், வெண்டைக்காய் வதக்கல் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் சொல்லி கொடுக்குறேன். நாங்கள் இதுக்கெல்லாம் வெங்காயம்லாம் போடதில்லை, சிலதுக்கு தான் போடுவோம், சில இதுக்கெல்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால் எங்கள் வருஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான வெங்காயம் தேவைன்னா இந்த கடுகு உளுத்த பருப்புலாம் தாளிக்கிறோம் இல்லையா, அப்போயே ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இப்போ பளபளப்பாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வெண்டைக்காயை போட்டு மீதி ப்ரொசீஜர்லாம் அதே தான் போட்டு இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் பிடிச்சவங்க அப்படி சாப்பிட்லாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி, தேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் மறுபடியும் சந்திக்கிறேன்னு சொல்லி நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.